Welcome to Fun Maths. அடுத்த question பார்க்கலாம். இதில் வந்துட்டு 1 minus m cube. இதை வந்துட்டு 1 cube minus m cube இப்படி எழுதலாம். சரியா? இப்போது நம்மளுக்கு இப்போ இங்கே என்ன ஞாபகத்தில் இருக்கணும், a cube minus b cube is equal to என்ன அப்படிங்கிறது நம்ம ஞாபகத்தில் இருக்கணும். a minus b இன்டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர், இது ஞாபகத்தில் இருக்கணும். இப்போது நம்மளுக்கு இங்கே ஏக்கு பதிலாக ஒன், பிக்கு பதிலாக எம் அப்படி போட போகிறோம். ஒன் க்யூப் இருக்கா, ஒன் க்யூப் மைனஸ் எம் க்யூப் இஸ் ஈக்குவல் டு 1 minus m into 1 square plus 1 into m, m நே போட்டுலாம். சரியா? m அடுத்தது plus m square. 1 cube minus m cubeுக்கு என்ன வருது? 1 minus m, 1 square, m, m square. இவ்வளவு இந்த ஐடென்டிட்டி ஞாபகம் இருந்தால் தான், அதாவது இந்த ஐடென்டிட்டியை வச்சு இந்த ஃபார்முலா உருவாயிருக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் இதெல்லாம் பார்த்துருக்குறோம். சரியா? இப்போ இது இஸ் ஈக்குவல் டு பார்த்தாச்சா. இப்போது ஆப்ஷன் 1 மைனஸ் எம் அண்ட் 1 ப்ளஸ் எம் ப்ளஸ் எம் ஸ்கொயர். சரியா? ஆப்ஷன் சி. புரியுதா? அடுத்தது பார்க்கலாம். இங்கே x cube plus y cube, x cube plus y cube, நம்மளுக்கு என்ன தெரியணும், a cube plus b cube இதுக்கு என்ன வரும் அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். a plus b into a square minus ab plus b square. ஸோ இது ஞாபகத்தில் இருக்கணும். இது ஞாபகத்தில் இருந்துச்சுன்னா இப்போ ஏக்கு பதிலாக எக்ஸ் போட போகிறோம். எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அடுத்தது நம்மளுக்கு இங்கே ஆன்சர் வந்தாச்சு. சரியா? இருந்தாலும் இதை ஃபுல்லாக போடலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய், எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ புரியுதா? இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறது இதோட இந்த எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூபோட ஒரு ஃபேக்டர். ஆப்ஷன் பி. சரியா? தேங்க்யூ.